நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த செய்தி குறிப்பில் அவங்க சொன்னது வந்து இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களுடைய மனநலம் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு ப்ளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு செய்தி குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த கேள்வி என்ன எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எழும் என்று சொன்னால் மார்க் அசஸ்மெண்ட் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் எழும். அதையும் உணர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கமிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த கமிட்டியில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பிரின்சிபல் செக்ரட்டரி தலைமையில் நம்ம ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்காங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார்ந்திருக்கின்ற வைஸ் சான்சலர் இருக்கிறாங்க, ஹெட்மாஸ்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த டுவெல்த்து மார்க்கை எப்படி அசஸ் பண்ண வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை சொல்கிறான்றோ அதை பேஸ் பண்ணி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதுக்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஆன்லைன் கைட்லைன்ஸ்க்கான அந்த டிராஃப்ட் ஏற்கனவே ஒரு தடவை நான் கோத்ரூ பண்ணிட்டேன். நான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் வந்து எங்களுக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்களோ அந்த வகையில் நாங்கள் போய் கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி அவங்க தே ஷுட் இன்கார்பரேட் இன் தயர் சிஸ்டம். 2021 நம்ம கல்வியாண்டுக்கான சேர்க்கை எப்படி இருக்குது? வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பள்ளி அரசு ஆன்லைன் கைட்லைன்ஸுக்கான அந்த கமிட்டிகிட்ட வந்து பேசும்போது தான் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, குழந்தைகள் வந்து எப்படி நம்ம இதோட அட்மிஷன்ஸ்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம், டெக்ஸ்ட் புக்கை நம்ம வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், பொதுவாக தனியார் பள்ளியில் இருக்கிற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி முறைப்படுத்த போகிறோம் என்கின்ற வகையிலும் அந்த டிஸ்கஷன் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எப்போ டைம் வழங்குறாங்களோ இந்த எல்லாமே டிஸ்கஷன் பாயிண்ட்டாக அவர்கிட்ட இருக்கும். நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்யணும்னு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதிக்கிறார். ஒரு புறம் நம்ம டுவெல்த் எக்ஸாமையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஏதாவது நம்ம ஒரு முடிவெடுத்திருக்கோம். ஏற்கனவே தமிழக அரசோட முதலமைச்சரோட நிலைப்பாடு என்பது நீட் அப்படிங்கிறது எப்போ நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்ததோ அப்போலேருந்தே எதிர்கட்சியாக இருந்தபோதே நம்ம பலமுறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கின்றோம். குரல் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த முறை தேர்தலையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெற்றது வந்து நம்முடைய இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும், நீட்டு எந்த காரணத்தின் கொண்டும் தமிழகத்துக்கு வரக்கூடாது என்கின்ற அந்த உறுதியோடு தான் இன்றைய வரைக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் நம்முடைய மாண்புமிகு நம்ம இந்திய பிரதமர் அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் கூட நீட்டையும் முழுமையாக, அது நீட்டாக இருந்தாலும் எந்த வகையான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அதையும் உடனடியாக நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 12வது பொதுத் தேர்வு நம்ம வந்து ரத்து செஞ்சுருக்கோம் சார், அதுக்கு ஆதரவு இருக்குது. அதே நேரத்தில் பல தரப்பில் வந்து எதிர்ப்பு இருக்குது. காரணம் வந்து நம்ம என்ன தான் மார்க் கொடுத்தாலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? எழுதி எடுத்த மார்க் மாதிரி வருமா? நீங்கள் முந்தைய கால அடிப்படையில் அந்த இது வச்சு ஒரு மார்க் கொடுப்பீங்க, அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா? அது ஃப்யூச்சரில் பசங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா? அதுக்காகத்தான் எதையுமே வந்து உடனடியாக எடுத்தோம் கவுத்தோம் என்று இல்லாமல் உடனடியாக ஒரு நல்ல ஒரு கமிட்டியை நம்ம உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வந்து சான்றோர் பெருமக்கள் இருக்கின்ற அனுபவம் வாய்ந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அனுபவம் வாய்ந்த நம்முடைய அந்த கமிட்டி உறுப்பினர்கள்லாம் அன்றைக்கி நம்ம கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவர்கள் கொடுக்கின்ற அடிப்படையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கருத்துக்கள் நிறைய இடத்துல வந்து வேணும்னு சில பேர் இருக்கிறாங்க, வேணான்னு சில பேர் இருக்காங்க என்று சொன்னாலும் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகளை அழைத்து பேசும்பொழுது எல்லாரும் சொன்னது நடத்தினால் எப்படி நடத்த வேண்டும், நடத்தக்கூடாது என்றால் நீட் தேர்வை மற்ற நுழைவுத் தேர்வையும் ரத்து செய்ய வேண்டும். ஆக எந்த முடிவாக இருந்தாலும் இறுதியாக நீங்கள் வந்து மருத்துவ நிபுணர் குழுவை கேட்டு, ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊரடங்கை வந்து நம்ம அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கூட மருத்துவ நிபுணர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் பேசி தான் முடிவெடுக்கிறீங்க மாதிரி இது மாணவருடைய உடல்நலம் சம்பந்தப்பட்டது. அதையும் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கேற்ப அரசாங்கம் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்சித் தலைவர்களாக மற்ற கட்சியை சார்ந்திருக்கிற தலைவர்கள் நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவு உண்டு. ஆனால் எங்களுக்கும் மாணவர்களுடைய உடல்நலம் தான் முக்கியம் என்கின்ற வகையில் தான் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸில் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கூட சிஎம்சி டைரக்டரை கூப்பிட்டு அவருடைய கருத்துக்களை கேட்டிருந்திருக்கிறோம். ஐசிஎம்ஆர் ரீஜன் ஹெட்டை கூப்பிட்டு கூட அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்திருக்கிறோம். பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை கூப்பிட்டு கேட்டிருக்கோம். இந்தியன் மென்டல் ஹெல்த்தை பொறுத்துக்கின்ற சைக்காலஜிக்கலி குழந்தைங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிருப்பாங்கன்னு அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கின்றோம். எல்லா கருத்துக்களையும் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அவர் பல நேரங்களில் எங்கள்கிட்ட கேட்ட கேள்விகள்லாம் கூட பார்த்திங்கன்னா தன்னை ஒரு பெற்றோராக நினைத்து சில கேள்விகளை கேட்டார், அதுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கின்றோம். தன்னை ஒரு ஆசிரியராக நினைத்து பல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு, அதற்கு நாங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக நாங்கள் வந்து சிஎம்க்கு நாங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கின்றோம். தன்னை ஒரு மாணவனாகவே நினைத்து நான் இந்த சூழ்நிலை என் மனநிலை இப்படி இருக்கும், இதை எப்படி நடத்துவது நடத்தாமல் இருப்பது என்கின்ற கேள்விகள்லாம் கேட்டுருந்துருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி கடைசியாக மருத்துவ நிபுணர்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்கும் பொழுது அப்போ நாங்கள் சொன்ன பல கருத்துக்கள்
பேஸ் பண்ணி தான் மாண்புமிகு முதலமைச்சர் இது போன்ற ஒரு முடிவை எடுத்துருக்கீங்க. நீங்க சொல்றது ஃபீஸ் கமிட்டி, நீங்க ஒன்னு ஃபீஸ் பத்தி நீங்க கேக்குறீங்க, நீங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி நீங்க சொல்றீங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஆன்லைன் கைட்லைன்ஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அதையும் பேரலாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள், சில புகார்கள்லாம் வந்திருக்கின்றது. அந்த புகாரின் அடிப்படையில் அஸ் அ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக எங்களுடைய வேலை என்பது அந்த நிர்வாகத்திடம் கருத்து கேட்பது. கருத்து கேட்கும்போது இப்படிலாம் நடந்திருக்கு, ஒரு விளக்கம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில பள்ளிகளை சார்ந்தவர்கள் விளக்கங்கள் தருகின்றார்கள். விளக்கங்களோடு சேர்ந்து அது உண்மையாக இருக்க அந்த ஜெனியூனிட்டியை அசஸ் பண்ணி யார் தவறு செய்திருக்கோ அவங்க மீது உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருந்திருக்கிறார்கள். அது எங்களுடைய வேலை. அது கிரைமாக மாறி அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது மாண்புமிகு முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்கின்ற டிபார்ட்மெண்ட் அது, அதை விசாரித்து அது எந்த தவறு அதை யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அந்த உறுதியான நடவடிக்கை தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கின்றார்கள். மார்க் அசஸ்மெண்ட் ஏற்கனவே மாண்புமிகு நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் சொன்னது போல் வித்தின் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க டைரக்ஷன் வந்து வித்தின் 2 weeks வந்து சிபிஎஸ்சி வந்து இந்த மார்க் எப்படி அசஸ் பண்ணுங்கிறத நீங்கள் சொல்லணும்னு கூட கேட்டிருக்கிறாங்க. ஐசிஎஸ்சி 4 weeks கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இல்லை இல்லை, நீங்களும் 2 weeks கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த வேகத்தில் நாமும் நம்முடைய தமிழக அரசுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இந்த கமிட்டி நிலையிலிருந்து அதுக்கான வேலைகளை உடனடியாக தொடங்கும் தான் சொல்கிறாங்க.